வணக்கம் நியூஸ் போக்கஸ் தமிழ் இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்முடன் அரசியல் பேச இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் சார் வணக்கம் சார் ஜூன் போர்த்துக்கு பிறகு இந்திய அரசியலோட நகர்வு எப்படி இருக்கும்னு நீங்க அசஸ் பண்றீங்க சார் யாராலுமே அசஸ் பண்ணணும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு சம்மந்தம் கிடையாது ஐம்பது வருஷம் இருக்கலாம் நாற்பது வருஷம் முப்பது வருஷம் இருக்கலாம் அந்த வச்செல்லாம் இதெல்லாம் இப்போ யாராலையுமே கணிக்க முடியாத தேர்தல் இதுன்னு நான் நம்புறேன் ஓகே என்ன நடக்குன்றதை யார் நமக்கு தெரியல என்ன நடந்தாலும் நம்ம எப்படி இருக்கணும் நாடு எப்படி இருக்கணுன்றதை பற்றி தான் எதிர்கட்சிகளும் ஊடகங்களும் சிவில் சமூகமும் கவலைப்படணும் இன்கேஸ் மோடி வெற்றி பெற்ற ஆட்சிக்கு வந்தால் அது மக்களின் தீர்ப்பு ஏற்றுக்கிட்டு தான் நீ ஆகணும் ஒருவேளை மோடிக்கு மெஜாரிட்டி கிடைக்கல கூட்டணி அரசு வருதுன்னா அது பெரிய லாபம் தான் உங்களுக்கு ஏன்னா மோடி அமித்ஷாவோட ரிட்டையர்களுடைய அந்த பத்தாண்டு கால அரசியல் அராஜகத்திற்கு ஒரு தற்காலிகமான ஒரு பிரேக் ஒரு இடைவெளியாது ஏற்படுது நீங்கள் சொல்லலாம் ஏன்னா கூட்டணி சர்க்காரை லீட் பண்ணுற அளவுக்கு மோடிக்கு அரசியல் அணுகுமுறையும் கொண்ட மனப்பாங்கு கிடையாது அப்போ சம்படியால் ஃப்ரம் பிஜேபி வெல்கம் அப்படியே மோடியாக இருந்தாலும் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கும் இஷ்டம் போல் ஆட முடியாது தேர்ட் ஆப்ஷன் வந்து தான் நம்ம ரெஜிம் சேஞ்ச் காங்கிரஸ் தலைமையில் ஒரு இந்தியா அலைன்ஸ் கவர்மெண்ட் அது ரொம்ப ஹெர்கூலியானாக இருக்கும் அதாவது ஹெர்கூலியன் சேலஞ்சஸ் இமாலய சவால்களை அவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் ஓகே எண்பத்தொம்போது தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி நாலில் சந்தித்த தேர்தலை விட மோசமான சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும் ஏன்னா ப்ளோட்டடு ஈகோ கொண்ட தலைவர்கள் இருக்காங்க கெஜ்ரிவால் ஆகட்டும் மமதாவாகட்டும் இவர்கள்லாம் வந்து ப்ளோட்டடு ஈகோ பெரிய அளவில் தன்முனைப்பு கொண்ட தலைவர்கள் இவர்களை சமாளிப்பதெல்லாம் அவ்வளோ ஈஸியானதில்லை அப்புறம் சாதிவாரி கணக்கெடுப்பில் இடபிள்யூஇஸ்லாம் இவர்களுக்குள்ள அடிப்படையிலே வேறுபாடு இருக்குது ஒருவேளை இந்தியா அலைன்ஸ் ஆட்சிக்கு வந்து தான் ராகுல் காந்தியால் சாதிவாரி கணக்கெடுப்புலாம் எடுக்க முடியாது அது கூட்டணியே ஆட்டம் காண வச்சு ஸோ நடைமுறையில் சாத்தியம் இல்லாத வாக்குறுதிகளை தான் காங்கிரஸும் கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன் அதனால் தான் மம்தா பேனர்ஜி காமன் மினிமம் ப்ரோக்ராம் காமன் மேனிஃபெஸ்டோக்கு ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா அதனால் அதை இப்போ பேச தேவையில்லை என்ன ஃபஸ்ட்டு சின்ன அளவுலேயே அதில் என்ன சொல்கிறேன் எல்லா பாயிண்ட்லையும் எல்லாரும் ஒத்து போன அவசியம் கிடையாது இப்போ வந்து இடபிள்யூஎஸ் சாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் மம்தாவுக்கு பிடிக்கல காங்கிரஸுக்கும் மம்தாக்கும் ஸ்டாண்டு வேறு சிபிஎம்முக்கும் காங்கிரஸுக்கும் ஸ்டாண்டு வேறன்னா அதை அதை ஒதுக்கிட்டு மற்றதை கொண்டு வரலாம் இல்லையா ஏன் செய்யல ஆகவே இட்ஸ் எ சேலஞ்சு மேசிவ் சேலஞ்ச் ஜூன் நாலு பிறகு என்ன இப்போ சொல்ல முடியாது அன்பு அப்படி யாராவது சொல்கிறாங்கன்னா அவர்கள் வந்து விருப்பத்தை சொல்கிறாங்க அவ்வளோதான் அது அவங்க லக்கு இருந்ததுன்னா அதாவது சிலர் வந்து இப்ப இந்திய கூட்டணி ஆதரவாளர்கள் அந்த கட்சியை சேர்ந்தவங்க அல்லது ஆதரவாளர்கள் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் அவங்க என்ன சொல்றாங்க இந்திய கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறாங்க பாஜக இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்கும் ஜூன் நாளுக்கு பிறகு அப்படிங்கிறாங்க பாஜகவை சேர்ந்தவங்க வழக்கம் போல நானூறு நாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க முன்னூறு பிளஸ் மேல நாங்க வந்து ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறாங்க இது இல்லாத நடுநிலை பத்திரிகையாளர்கள் சில அரசியல் விமர்சகர்கள் அவங்க என்ன விஷயத்த சொல்றாங்கன்னா ஆட்சி மாற்றத்தை விரும்பக்கூடிய நபர்கள் தான் அவங்களும் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொல்லுன்னா இந்திய கூட்டணி தான் ஆட்சி அமைக்கிறது ஆனால் பாசபிட்டிஸ் இருக்குது பிஜேபி அந்த பெருமானை இலக்குது அப்படிங்கிறத குறிப்பிடிறாங்க அப்படி இல்லாட்டி அதில் சிலர் என்ன ஒரு கருத்து வைக்கிறேன்னா யாருக்கும் எதுவும் கிடைக்காம ஒரு கூட்டணி அரசு உருவாக வாய்ப்பு இருக்குது இந்திய கூட்டணிக்கும் சில சீட்ஸ் வந்து ஷார்ட் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது பிஜேபியில் இந்தியாவுக்கும் அவங்களுக்கும் பெரும்பான்மை கிடைக்காம ஒரு 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 தொங்கு சட்ட நாடாளுமன்ற ஒருத்தர் வாய்ப்புகள் இருக்கு அப்படி அப்ப அப்படிங்கிற மாதிரி யாருக்கும் பெருமானம் கிடைக்காது அப்போ இருபது சீட்ஸ் முப்பது சீட் வச்சிருக்க கட்சிகள் வந்து நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ண போகுது ஜூன் நாளுக்கு பிறகு அப்படின்ற சில கருத்தை முன்வைக்கிறாங்க இது எப்படின்னு அதுக்கு தான் வாய்ப்பு வந்து இல்லைன்றது யாரும் மறுக்க முடியாது ஆனால் இது எதுலேருந்து வருதுன்னா மோடி பிஜேபி டூ டுவெண்ட்டிக்கு கீழே போயிடும் டூ ஹண்ட்ரடுக்கு கீழே போயிடும்ன்றாங்க டூ ஹண்ட்ரடு கீழே பிஜேபி போச்சுன்னா நீங்கள் சொன்னது தான் ஏன்னா அப்போ இந்தியா அலையன்ஸோட ஒட்டுமொத்த எண்ணிக்கை பிஜேபியோட கூட இருந்தாலும் இவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க இப்போ டூ ஹண்ட்ரடாக கிராஸ் பண்ணிச்சு டூ டுவெண்ட்டி அண்ட் அபவ் வருது பிஜேபிக்குன்னா பிஜேபி கவர்மெண்ட் தான் தான்ஜேபியில் லெட்டு என்டிஏ கவர்மெண்ட் ஓகே அப்படி ஒரு டூ டுவெண்ட்டினா டூ செவன்டி டூக்கு குறைவாக இருக்கிற ஒரு பிஜேபிக்கு மோடி பிஎம்ஆர் இருப்பார் வாய்ப்பு குறைவு அப்போ வேறு யாராவது ஒரு பிரதமராகத்தான் வாய்ப்புகள் அதிகம் அதனால தான் மோடி அமித்ஷாக்கு அமித்ஷாக்குளவு பதட்டம் இருக்கிறது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பிஜேபி வரும்னு தெரியும் ஆனால் ஜெயிச்சா பார்த்தாதுக்கான நீ மோடி ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோ மாதிரி ஜெயிக்கும் டூ செவன்டி டூ ப்ளஸ் இஸ் அ மேஜிக் மார்க் அது இவங்களுக்கு கிடைக்குமான்றது டவுட் நான் அதை ஒத்துக்கிறேன் அது 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 இல்லைன்னு தான் நானே சொல்கிறேன் சம்வேர் பிடின் டூ டுவெண்ட்டி டூ டூ தேர்ட்டி தான் நானே சொல்கிறேன் உங்களுக்கு அது அஸ் குட் அஸ் அமித்ஷா மோடிக்கு எஸ்பெஷலி மோடிக்கு தோல்விக்கு சமம் அது ஏன்னா கூட்டணி கூட்டணி அவர் எப்படி லீட் பண்ணுவார் எதேச்சாதிகார அடிப்படையில் ஒரு எதேச்சாதிகார தன்மை கொண்ட தலைவர் எப்படி ஒரு கூட்டணி அரசை வழி நடத்துவார் அப்படி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சது அப்படின்னா மோடி அமைச்சோட அரசியல் எதிர்காலங்கிறது அப்படிலாம் நான் யாருக்குமே வந்து முகவரை எழுத விரும்பலை காங்கிரஸ் முக்து பாரத் அவனுங்க சொல்ற மாதிரியோ இல்ல இந்த எலெக்ஷனோட காங்கிரஸ் காணாம போயிடும் இல்ல ஆர் வந்து ரொம்ப ஒரு சீனிட்டாரு அப்படின்றதுனால வந்து ஆர் எஸ் அவங்க ரெண்டு பேரும் சைட் டவுன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சைடுலைன் பண்ணலாம் சைலண்ட் பண்ண முடியுமான்றது ஏன்னா இந்த பத்து வருஷத்துல மோடி விசுவ எடுத்து நிற்கிறார் மோடி கிட்ட இருக்க பணம் யாருக்கிட்டையும் கிடையாது ஞாபகம் வச்சுக்கோ பணத்தால் அவர்கள் எந்த எல்லைக்கும் நேத்து அப்படி தாக்கல் பண்ணியிருக்கேன் மூணு கோடி தான் இருக்குங்கிற கார் கூட இல்லைன்னு இருக்கு அப்படி தான் எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க ஐநூறு கோடி சொத்து இருக்கவனே கூட வந்து எனக்கு அஞ்சு கோடி தான் சொத்து இருக்குன்னு போகிறோம் தட்ஸ் நாட் அன் இஷ்யூ அது கிடையாது பிரச்சனை மோடி என்ற மனிதனுடைய தனிப்பட்ட அந்த குணாம்சங்கள் அந்த சொத்து பத்தெல்லாம் பேச வேண்டிய நேரம் இது கிடையாது அது அபத்தமானது ஒரு அது ஒரு பிரதமரை பற்றி அப்படி பேச வேண்டிய அவசியமும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு பிரச்சனை பொலிட்டிக்கல் இன் நேச்சர் அரசியல் ரீதியிலான பிரச்சனை தனி மெஜாரிட்டி பிஜேபிக்கு கிடைக்கவில்லை என்றால் கூட்டணி சர்க்கார் அமைகிறது என்றால் மோடி பிரதமராக இருப்பாரா என்று நீங்கள் கேட்கிறீர்கள் வாய்ப்பு குறைவு மோடிக்கு அந்த வாய்ப்பு குறைவு கொஞ்ச நாள் மோ வேணால் வச்சுருக்கலாம் அதன் பிறகு மோடியை மாற்றலாம் அல்லது ஆரம்பத்திலே மோடி தூக்கி போட்டு வேறு யாரையும் கொண்டு வரலாம் அப்படியே மோடியை ஆண்டாலும் இந்த ஆண்டுகள் ஆண்டது மாதிரி அப்போ ஆட முடியாது கண்டிப்பாக இப்போ எதிர்ப்புகள் இருக்கும் இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் பார்த்து பாஜக பெரியவர்களில் பயந்துதான் அம்மா பார்த்தோம் அவர் கைது செய்து சிறையில் சிறைப்படுத்தக்கூடிய முயற்சி அவருக்கு வந்து நீதிமன்றமே பிணை வழங்கும் முடிவு முடிவு பண்ணால் கூட இடி மூலமாக புதிய சில விஷயங்கள் மூலமாக அதை மறுக்கிறதுக்கு சில முயற்சிகள் மேற்கொண்டாங்களாம் பார்த்தோம் பட் அவர் வெளியே வந்துட்டார் பாஜக இப்போ இதனால வரையும் என்னென்ன நடக்கக்கூடாதுன்னு நினச்சோங்களோ அதெல்லாம் கை கைவிட்டு போயிடுச்சா எப்படி பார்க்கலாம் கெஜ்ரிவால் விடுதலை பாஜகவுக்கு பெரிய சவால் பாஜகவுக்கு பெருத்த பின்னடைவு ஏன்னா அவர் வந்து சாஃப்ட் இந்துத்துவா ஓட் பேங்க் தான் அவரோட ஓட் பேங்க் அந்த ஓட் பேங்க் ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்போதில் பிஜேபிக்கு தான் ஓட்டு போட்டுது அசம்பிளியில் கெஜ்ரிவாலுக்கும் பார்லிமெண்ட்டில் பிஜேபிக்கும் ஓட்டு போடுறதுன்றது ஒரு ட்ரெண்டாகவே இருந்தது அந்த ட்ரெண்ட் இப்போ உடையுது கணிசமாக உடையுது ஏன்னா கெஜ்ரிவாலோட கைது வந்து ஹார்ட்கர் பிஜேபி சப்போர்ட்டர்ஸையே முகம் சொலிக்க வைத்திருக்கிறது கைது பண்ணுற அளவுக்கு என்ன தப்பு பண்ணிட்டாரு அதனால் அவருடைய விடுதலை என்பது பஞ்சாப்ல பதிமூணு சீட்டு டெல்லியில ஏழு சீட்டு இருபது சீட் இங்கே கணிசமான பாதிப்புகளை பிஜேபிக்கு ஹரியானா பத்து ஹரியானால பத்து முப்பது சீட்டு இந்த இடத்துல குறிப்பா இந்த ரெண்டு பியா பஞ்சாப் அண்ட் டெல்லியில கடுமையான பாதிப்புகளை அவர்களுக்கு ஏற்படுத்தும் ஹரியானால ஏற்கனவே கெட்ட கெட்டப்பெருங்க ஹரியானாலையும் சேர்த்தீங்கன்னா அந்த முப்பது சீட்ல வந்து கணிசமாக கடந்த முறை வெற்றி பெற்றதை விட இந்த முறை குறைவாகத்தான் வெற்றி பெறும் ஒன்னை நினைவில் வைத்துக்கணும் எல்லா மாநிலங்களையும் தட் இஸ் கடந்த முறை பிஜேபி பெரிய அளவில் வெற்றி பெற்ற எல்லா மாநிலங்களிலும் இந்த முறை அவர்கள் சரிவை சந்திக்கிறார்கள் எந்த மாநிலத்திலையும் அவங்க கெயின் பண்ணலை ஏன்னா இதுவரை உச்சத்தை தொட்டுட்டாங்க கீழே தான் இறங்குமே ஒழிய மேலே போகிறது கிடையாது அதுதான் அவங்க காரணம் கெஜ்ரிவாலுடைய விடுதலை வந்து பிஜேபிக்கு பெரிய சவால் கெஜ்ரிவால் பேசுறது ராகுல் காந்தி பேசுகிறத விட மக்கள் மத்தியில் நல்ல ஈர்ப்பை கொடுக்குது அவருடைய அந்த கெஜ்ரிவால் கேரண்டின்லாம் சொல்கிறார் அவர் வந்து ஆனால் அவர் பாத்தீங்கன்னா சாதி இது கேஷ் சர்வீஸ் இதை பற்றிலாம் அவர் பேச மாட்டேன்றார் அவர் வந்து அவரோட ஓட் பேங்க் வேற அது பிஜேபி ஓட் பேங்க் அந்த ஓட் பேங்கை கூறி வச்சு அவர் அடிக்கிறாரு கெஜ்ரிவாலோட விடுதலை கண்டிப்பாக பிஜேபிக்கு மபெரும் சவாலை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது தான் உண்மை அவர் வெளியிட்ட ஆமாத்மாவுடைய அந்த மேனிஃபெஸ்டோவில் ஒரு முக்கியமான விஷயம் பாஜகவுக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு அச்சத்தை உண்டாக்கிட்டுன்னு சொல்லலாம் அது என்னென்னா சீனா ஆக்கிரமிப்பு விஷயத்தை நாங்கள் வந்து தடுத்து நிறுத்துவோம்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் இது பாஜகவுடைய வாக்குறுதி எங்கேயுமே இல்லை அப்படி ஒரு இன்சிடண்டே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி பாஜக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அதை டச் பண்ணுறாரு அதை அந்த விஷயத்தை போர் விஷயத்தை டச் பண்ணுறாரு அதை எப்படி பாஜக ஃபேஸ் பண்ணுறாங்க பாஜக அதை கடந்து போகிறாங்க பதில் சொல்ல மாட்டேன்றான் சீனா ஆக்கிரமிப்பு என்பது இந்தியாவில் இல்லவே இல்லை என்பதுதான் அவருடைய ஸ்டாண்ட் அது திங்க் காங்கிரஸ் மானிஃபெஸ்டோலே அதை சொன்னதாக தெரியல எனக்கு தெரிஞ்சு சீன ஆக்கிரமிப்பை பற்றி பெருசாக காங்கிரஸ் மேிபெஸ்ட்டோன்னு எதுவுமே சொல்லலை கெஜ்ரிவால் தான் அதை பேசுகிறாரு அது இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் அதனால தான் சொன்னேன் கெஜ்ரிவாலோட பேச்சுக்கள் மக்கள் மன்றத்தில் எடுபடுகின்றன ராகுல் காந்தியோட பேச்சு எடுபட வேண்டிய அளவுக்கு எடுபடவில்லை ஊனோஸ் கெஜ்ரிவால் மேபி நாளைக்கு ப்ரைம் மினிஸ்டர் கேண்டேட்டாக கூட வரலாம் யார் இல்லைன்னு சொல்ல முடியும் ஏன்னா சி தெளிவாக நீ ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஃபைட் பண்ணணுங்க பாலிடிக்ஸில் டூ ஆர் டையுங்க நான் எம்பிக்கு தேர்தலில் இப்போ நான் வந்து எம்பியாக கண்டெஸ்ட் பண்ணுவேன் ஆனால் நான் பிஎம் எம் இல்லை நான் எதுக்கு வரேன் ராகுல் காந்தியோட பிரச்சனையான மோடி மாதிரி ஒரு பவர்ஃபுல் லீடர் இருக்கும்போது உங்களுக்கு பிடிக்குதோ மோ பிடிக்கலையோ மோடி இஸ் தி பவர்ஃபுல் லீடர் மோடி மாதிரியான ஒரு லீடரை எதிர்க்கும் போது நீ அக்ரெசிவாக நானும் உனக்கு ஈக்குவலில் வந்து நீ மல்லு கட்டணும் இல்லை மற அப்படியே ஒதுங்கினு பம்மிங்கினு போனோம் அதுதானே ராகுல் காந்தியோட பிரச்சனையே அது அந்த இடத்துல கெஜ்ரிவால் வராரு மேலே எழுதி வராரு பட் கோர்ஸ் இந்தியா அலைன்ஸ்குள்ள ஒருவேளை நீங்கள் சொல்வது போல ஏன் நாம் விரும்புவது போல் இந்தியா அலைன்ஸ் ஆட்சிக்கு வந்தால் மிகப்பெரிய கடுமையான நினைத்து பார்க்க முடியாத சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும் பிரதமர் வேட்பாளர்கள் வந்து அமைச்சரவை இலாக்காக்கள் பகிர்வு வரையில் ஆஃப் அ திங் இல்லை அப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் குறிப்பிடுறீங்க இப்படி ஒன்று நடந்துச்சுன்னா ஆட்சியை அவங்க கைப்பற்றாங்கன்னா பெரிய சவால் இருக்குன்றீங்க எதுக்காக ஆட்சியை கைப்பற்றுமோ அந்த அந்த பிரச்சனையை அவங்க புரிஞ்சுப்பாங்க அதன் அடிப்படையில் சரி செஞ்சுட மாட்டாங்களா அல்லது ஏன் வந்து அதை நினச்சா அவங்க ரொம்ப பயப்படணும்னா அதை பற்றி இல்லைங்க இந்த லீடர்ஸோட ஈகோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இப்போ நம்ம கடந்து இருக்கோம் ஏன்னா இன்றைக்கி மோடி வீழ்த்தப்பட வேண்டும் என்பதில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆர்வம் சில உண்மைகளை பார்க்க மறுக்கிறது ஐ திங்க் நம்ம யதார்த்தமாக பேசுகிறோன்னா அதையும் பார்த்து ஆகணும் இந்த ப்ளோட்டட் ஈகோ உள்ள லீடர்ஸ் இருக்காங்க குறிப்பாக மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்களெல்லாம் நீங்கள் சமாளிக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது ஸோ அதில் பிஎம் கேண்டிடேட்டாக நீங்கள் காங்கிரஸ் தான் காங்கிரஸ்லேருந்து தான் பிஎம் கேண்டிடேட் வர முடியும் வேறு யாரும் வர போகிறது கிடையாது உங்களுக்கு வந்து விபிசிங் ஜனதா தளில் வந்த மாதிரி நைன்டி சிக்ஸில் வந்த மாதிரி எல்லாம் வர வாய்ப்பு குறைவு காங்கிரஸ்க்குள்ளேருந்து தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வரும்போது போது அகெயின் இட் டிபெண்ட்ஸ் ஆன் நம்பர்ஸ் காங்கிரஸ்க்கு எவ்வளோ வரப்போகுது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா பிஜேபியா காங்கிரஸ்ஸானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிஜே பிஜேபி தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஆனால் இந்தியா அலையன்ஸோட ஒட்டுமொத்த எண்ணிக்கை பிஜேபி என்டிஏ விட கூட வரும்னா கண்டிப்பாக இந்தியா அலையன்ஸ் தான் ஆட்சி போகுது ஆட்சி மாற்றம் உறுதி அப்படி ஒன்று நடந்தது தான் அதில் பிரதமர் வேட்பாளர் காங்கிரஸுக்குள்ளேருந்து யார் அப்போ ராகுல் காந்தியா வந்தால் நல்லது தான் ஆனால் அவரே அதுக்கு ஒப்புக்கொள்ளன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க அப்புறம் இலாக்காக்கள் வளம் குழிக்கும் இலாக்காக்கள் ஏன்னா அங்கே டெல்லியில் பதினாலு வருஷம் பதினெட்டு வருஷம் பவரில் இருந்தவங்கலாம் இன்றைக்கி பவர் இல்லாமல் இருக்காங்க தொண்ணூத்தாறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் பதினேழு வருஷம் திமுக பவரில் இருந்தது இன்றைக்கி பவரை விட்டு இறங்கி பதினோரு வருஷம் அவது மத்தியில் கண்டிப்பாக அவர்களுக்கும் பதவிக்கான ஒரு அந்த ஒரு அந்த ஒரு தேவை இருந்து கொண்டு தான் இருக்கிறது மாநிலத்தில் உள்ள அதிகாரம் மட்டும் அவர்களுக்கு போதாது மத்தியில் உள்ள அதிகாரமும் அவர்களுக்கு கண்டிப்பாக தேவை அப்போ வளம் குழிக்கும் இலாக்காக்கள் குறித்த போட்டி அதிகமாகும் எல்லா கட்சியிலேருந்தும் வரும் மம்தா கிட்டேருந்து வரும் கெஜ்ரிவால் கிட்டேருந்து வரும் பெரிய சவால்கள் அகைன் அந்த நம்பர்ஸ் வந்து ஒருவேளை இப்போ அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஃபார்ட்டி காங்கிரஸுக்கு வருது அப்படின்னா கூட சமாளிக்கலாம் ஒன் டுவெண்ட்டி அது கீழெல்லாம் போகுதுன்னா நம்பர்ஸ் கேமில் விளையாட வேண்டியிருக்கும் எல்லாரும் டிமாண்ட் பண்ணுவாங்க மம்தா கிட்ட முப்பது எம்பி இருக்காங்க திமுக கிட்ட இருபது எப்படி திமுக கிட்ட இருபது எம்பி இருப்பாங்க டிஎம்கே ஸ்வீப் தமிழ்நாட்டில் திமுக கிட்ட இருபது எம்பி மம்தா தான் வெஸ்ட் பெங்காலில் நாற்பத்தெட்டு இந்த தவிர முப்பத்தி ரெண்டு முப்பத்திரெண்டுலேருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் கூட மம்தாக்கு போகும் மம்தா மம்தாக்கு வந்து அங்கே பிஜேபி பதினெட்டு ப்ளஸ் இடையில வராது பிஜேபி கீழே போகுதுன்றாங்க வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி கணிசமாக தோக்குது ஏன்னா அங்கே முஸ்லீம் ஓட்ஸ் வந்து கன்சல்டேட் ஆகிருக்கு மம்தாக்கு ஹிந்துஸ் ஓட்டு ஸ்பிலிட் ஆகுது

முப்பத்தஞ்சங்கிறதுல முப்பது முப்பது பாசிபிள் முப்பது பாசிபிள் திமுக இருபது கண்டிப்பா பாசிபிள் ஓகே முப்பது இருபது ஐம்பது வளமான இலாக்காக்கள்ல சிக்கல் வரும் ஓகே வளமான இலாக்காக்களுக்கு கண்டிப்பாக சிக்கல் வரும் ஆட்சி மாற்றம் வரலாம் அன்பு ஆனா ஆட்சியை மேலே கொண்டு போறதுன்றது பெரிய சவால் நான் சொல்றேன் அதை இப்போ பேசி தான் ஆகணும் அது ஒன்றும் பேசுறதுல தப்பு கிடையாது எங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஓகே மோடி வழியாக போதும் ஆட்சி மாற்றம் வந்தான்றதுல நீங்கள் நிம்மதி கொள்ள முடியாது வாட் நெக்ஸ்ட் எஸ் வாட் நெக்ஸ்ட் இஸ் வெரி வாட் நெக்ஸ்ட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஒருவேளை பிஜேபி தோற்கடிக்கப்பட்டு இந்தியா அலைன்ஸோட ஒட்டுமொத்த எண்ணிக்கை வந்து பிஜேபி ப்ளஸ் என்டிஏ விட கூட ஐம்பது சீட் வந்தோன்னா இவங்க உக்காந்துருவாங்க ஆனால் உக்காந்தாங்கன்னா இந்த உள்முரண்பாடுகளால் இவங்க ஆறு மாதத்துலேயும் ஒம்பது மாதத்துலேயோ அல்லது அதிகபட்சம் ஒரு வருஷத்துல அடிச்சுன்னு கவுந்தாங்கன்னா பிஜேபி கண்டிப்பா ஆப்கி பார் சார் சோபார் காங்கிரஸ் வந்து கூட சில விஷயத்துக்கு குறிப்பிடறாங்க நாங்க வெற்றி பெற்று வந்துருவோம் நல்லா தெரியும் ஆனா எங்கள வேலை வேலை பேசுற வேலையை பாஜக உடனே கையில எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண முடியாது அது இப்போ போற மாதிரி அப்ப வேலை பாப்பா அந்த மாதிரி எல்லாம் வேலை பண்ண முடியாது கம்பைன்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் இந்தியா பிளாக் பிஜேபி என்டி விட கூட இருக்குன்னா கண்டிப்பா இந்தியா பிளாக் தான் உக்காரும் அப்பல்லாம் இவ்வளவு வேலை கொடுத்து வாங்க முடியாது நான் சொன்ன ஒரு உட்கார்ந்த பிறகு பிரச்சனை ஆறு மாதத்தில் ஒம்பது மாதத்தில் அடிச்சு கவுர்றானுங்கன்னு வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க எப்படி இந்திரா காந்தி எழுபத்தேழுல தோற்றி எண்பதுல ஜே ஜெய் ஜெஜேன்னு ஜெயிச்சு வந்தாங்களோ அந்த மாதிரி வந்து பிஜேபி நானூறு சீட் ஜெயிச்சு வந்து அந்த ஆபத்து இருக்குது அந்த அரசியல் எதார்த்தம் இந்த தலைவர்களுக்குலாம் தெரியாமல் இருக்குமா தெரியும் ஆனால் வந்து அதை சாப்பிட்ற அளவுக்கு ஈக வரும் பத்து வருஷம் பவர் இல்லாமல் பதிமூணு வருஷம் பதினேழு வருஷம் தொண்ணூத்தாறுலருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் பவரில் இருந்தவங்கலாம் இன்றைக்கி பவர் இல்லாமல் இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து அவர்களுடைய பசி வந்து காயக்கண்டிகை பசி அந்த கட்சிகளோட பசி காய கண்டிகை பசி அவங்களுக்கு மாநிலத்தில் அதிகாரம் இருந்தால் மட்டும் பத்தாது அவங்களுக்கு மத்தியில் அதிகாரம் வந்தே தீரணும் அவங்க தான் சிக்கல் வரும் திமுக இருபது மம்தாவுக்கு முப்பதுன்னு வச்சுக்கோங்க எல்லாம் பெரிய சிக்கல் வரும் கோர் இஷ்யூஸில் இவங்களுக்குள்ளே வந்து உடன்பாடு இல்லையாங்க இப்போ ராகுல் காந்தியோட மெயின் இஷ்யூ சாதிவாரிக்கான கடுப்பு மம்தா எப்படி ஒத்துப்பாங்க அதை மம்தா மீறி நடத்த முடியாது அப்போ பக் பேக் பர்னருக்கு போவோம் அதெல்லாம் ஆனால் ராகுல் காந்தி விபி விபிசிங் மாதிரி விபிசிங் சாதியை கையில் எடுத்த மாதிரி ராகுல் கையில் எடுத்துட்டாங்க இப்போ பிஜேபி மதத்தை கையில் எடுத்தால் காங்கிரஸ் வந்து சாதிய கையில் எடுத்துச்சு அது நல்லதாக கெட்டதாக வழங்கும் அதை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் அது ஓட்டு வாங்கி கொடுக்கலான்னா கொடுக்கலாம் கொடுக்கலாம் அப்படியே ஓட்டு வாங்கி ஜெயிச்சிங்கன்னா நீ டெலிவரி பண்ணி ஆகணும் டெலிவரி பண்ணால் மேமாத்துறேன்னா மாட்டிப்பேன் இப்போ சாதியாக தான் இவங்க கையில் எடுத்துருக்காங்க பெரிய அளவில் நல்ல சார் நீண்ட ஒரு இடம் பல்வேறு ரொம்ப ஆழமாக உள்ள கருத்தில் வழங்கியிருக்கீங்க நன்றி நன்றி நன்றி